செலவு பண்ணதுக்கு யாரும் இல்ல. என்னுடைய அப்பா வந்து என் வீட்டை வித்துட்டு எனக்கு பண்ணிருக்கலாம், அன்னைக்கு என் குடும்பம் வெளியே ரோட்டுக்கு வந்துடும். அந்த ஒரு விஷயம் வந்து மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக திறமை இருக்கா வாங்க, ஒரு ஸ்பான்சர் திறமை இருக்கா வாங்க இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தங்க கூப்பிட்டு கொடுக்கணுங்க. இப்ப தூர்தர்ஷன்ல வந்து நீங்க கூப்பிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு போது அது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. உங்க வீட்டுல கர்ப்பிணி பெண் யாரும் இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல அவங்களோட பேரை பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா. அப்படி பதிவு பண்ணிருக்கிறது மூலமா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், ரணஜனி தடுப்பூசி, இரும்பு சத்து மாத்திரைகள்னு எல்லா விதமான கர்ப்ப கால பராமரிப்பு சேவைகளும் அளிக்கப்படுது. குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் சத்தான இணை உணவும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதோட அரசாங்கம் கொடுக்கிற பிரசவ கால உதவி தொகையும் இவங்களுக்கு கிடைக்கும். உடனடியா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் பேரை பதிவு பண்ணிக்கங்க. என்ன வந்து ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினதும் நல்ல கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தது வந்துட்டு அங்கன்வாடி மையத்துல இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 வயசுல 5 வயசு வரை இங்கதான் படுத்தேன். நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டேன். அடிப்படை எழுத்துக்கள் சில சில கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால எங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு அட்வகேட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த அங்கன்வாடி மையம். ரெண்டு ஒரு யங் டேலண்ட்ஸ் வந்திருக்காங்க. 2 குழந்தைகள் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்காங்க. அங்கே உண்மையான ஒரு அழகான டேலண்ட் இருக்கு. அவங்களை நர்ச்சர் பண்ணுறதுக்கோ, அவங்களை கேர் பண்ணுறதுக்கோ, அவங்களை கைட் பண்ணுறதுக்கு உண்டான சரியான ஃபோர்ஸ் இல்லைங்கிறது தான் இவங்களோட வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்களோட அனுபவங்கள் என்னென்னு கேட்கலாம், அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்கிறது பார்க்கலாம். அப்போ அவங்க பேரை சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வரேன் சொல்லுங்கள், என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். என் பேர் வந்து அஞ்சலி. நான் திருவேற்காடுலேருந்து வரேன். எஸ்கேடிஜி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். என்ன இது, என்ன மெடல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எதுக்காக வாங்கிருக்கீங்க? நான் வந்து ஷார்ட் புட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். 800 மீட்டர்ல செகண்ட் வந்திருக்கேன். 400 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்புறம் லாங் ஜம்ப்ல தேர்ட் வந்திருக்கேன். இந்த எல்லாத்துலயும் வந்திருக்கேன் சாம்பியன். நான் வந்து செகண்ட் சாம்பியன். எங்க ஸ்கூல்ல நான் தான் செகண்ட் சாம்பியன் வந்திருக்கிறேன். அடுத்து என்ன வாகனம் நினைக்கிறேன், எங்க போகணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த லெவலுக்கு என்ன போகணும், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன், என்ன சப்போர்ட் கிடைக்கல உங்களுக்கு? எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் யாரும் கிடைக்கல. ஓகே, ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கல, ரொம்ப தெளிவான சிம்பிளான பதிலா தான் உண்மை. உங்க பேர் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் இ விஜயலட்சுமி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எனக்கு இப்போதான் எனக்கு கோச்சிங் அம்மா சேர்த்து விட்டாங்க. அதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஓடிட்டு நான் ரன்னிங் ரேஸ் ஓடுறேன். 1500 மீட்டர் ஓடுவேன். எனக்கு இப்போதைக்கு நான் நல்லா ஓடுறேன். எனக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் வேணும். அது ஓகே, இன்னும் நிறைய ட்ரைனிங் வேணும், அதான் உங்களோட ஆசை இல்லையா? ஓகே, இல்லை இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பள்ளியிலையும் சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் சரி, திறமைகள் குவிந்திருந்தாலும் அடுத்து எங்கே போகிறதுக்கு உண்டான ப்ராப்பர் கைட்லைன்ஸ், ப்ராப்பர் கைடு, ப்ராப்பர் ட்ரைனர்ஸ், ப்ராப்பர் கோச்சஸ் இந்த தேசத்தில் இல்லைங்கிறது தான் வந்து உண்மை, நிதர்சனமாக உண்மை, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அது ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம இதை ஃபில்அப் பண்ணணும். அதை நோக்கி உண்டான குரலையோ நம்மளது குமுறலையோ ஏதோ வகையில் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேசம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னால் இந்த வகையான உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தான் நம்மளோட ஆசையும். அதை தொடர்ந்து நாம் செய்வோம். நான் ஆக்சுவலாக வித்தியாசமான டேலண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த பக்கம் பார்த்தா 2 நிமிஷத்தில் ஆள் அடித்து காலி பண்ணுற கராத்தே பண்ணுற ஒரு குழந்தை, இந்த பக்கம் ரன்னிங் ரேஸ்னா ஒரு சின்ன சின்ன ஸ்கூலில் ஒரு ஆசிரமில் ஒரு ஸ்கூலு, ஒரு எளிமையான ஒரு பள்ளியிலேருந்து ஒரு உண்மையான ஒரு ஆர்வத்தோடு ஓடுகிற குழந்தைக்கு சரியான ஊக்கம் கிடைக்கலங்கிற மாதிரி நிறைய திறமைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்டலெக்சுவலாகவும் ஒரு புத்திசாலித்தனமாக திறமையோட ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் திறமைங்கிறத பற்றி இப்போ நம்ம கேட்கலாம். சொல்லுங்கம்மா, அவரை பற்றி சொல்லுங்க. என் பேர் அருண் பிரசாந்த். என் பேர் நர்மதா. சரி, நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு குழந்தையிலேருந்தே ஒரு திறமை இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக வளர்த்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா 8 வயசில் இருக்கும்போதே அந்த இயர் எந்த அந்த வருஷத்தான தேதியை நம்ம சொல்லும்போது அதுக்கான கிழமையை அவன் கரெக்டாக சொல்லுவான். இப்போதைக்கு 2014, 2015, 2016 நீங்கள் எந்த தேதி நீங்கள் கேட்டிங்கனாலும் வருஷம் அந்த மாதம் தேதி சொன்னீங்கன்னா அதுக்கான கிழமையை அவன் சொல்லக்கூடிய திறமை வாய்ந்துவேன். அதே மாதிரி நம்ம சென்னையில் நம்ம நம்பர் சொல்லும்போது அந்த எந்த ஏரியா அப்படின்றது, அதுக்கப்புறம் நம்ம ஏரியா சொன்னோன்னா என்ன நம்பர் பின்கோட் சொல்றது, இதெல்லாம் இப்போ இல்லை சார், அது வந்து அவன்
நான் ஏதோ ஒரு 8 வயசு இருக்கும் போதிலிருந்தே அந்த திறமை அவனுக்கு அதிகமா இருந்துச்சு. ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணலாமா கொஞ்சம் வர கேட்கலாமா? தாராளமா பண்ணு. 2015 நவம்பர் 11 சொல்லு. புதன் காம சரிங்களா? ஓகே ஓகே. 10 ஜனவரி 2016 என்ன கிழமையில வருது? ஞாயிற்றுக்கிழமை. ஓகே ஓகே. ரெண்டாவது இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். நம்ம பின்கோட்லாம் தெரியும் சொன்னீங்க இல்லையா? 628 மந்தைவேலி. ரைட். இல்லை இளைய தேவி ரொம்ப டெஸ்ட் பண்ண வேணாம் நினைக்கிறேன், ரொம்ப கிளியராக தான் இருக்கார் அவர். ஓகே, இது இந்த இந்த டேலண்ட் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பிரதர்? இது மெமரி பவர். ஓகே, இந்த திறமை இருக்குங்கிறது உங்களை யார் என்கரேஜ் பண்ணா? பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க? எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. இவர்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இரண்டு ஆளுமைகளை நாம் அழைச்சிருக்கோம். இந்த இரண்டு சிறப்பு விருந்தினர்களும் சென்னையில் இருக்கின்ற இரண்டு மிகப்பெரிய கல்லூரிகளில் பேராசிரியர்களை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை நன்கு அறிந்தவர்கள், அவர்கள் உணர்வுகளை புரிந்தவர்கள், பல்வேறு மாணவர்களை திறமைசாலிகளை இனம் கண்டு உருவாக்கியவர்கள். இவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பார்வைக்காக கேட்க போகிறோம். இவர்கள் பேசுவதற்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரை பற்றி சொன்னோம். முதல்ல வந்து முனைவர் வின்சென்ட் அவர்கள் சென்னை லயோலா கல்லூரியில் கடந்த 16 ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு ஊடகங்களிலும் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் சமூக நலனுக்காகவும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர், அவருடைய கருத்து உங்களுடைய பார்வைக்கு இப்பொழுது. சாதிப்பாளர்களுக்கு இரண்டு விஷயம் முக்கியமான, ஒன்று வந்து டிசையர், இன்னொன்று டிட்டர்மினேஷன். டிசையர் என்பது ஒரு விருப்பம், பட் டிட்டர்மினேஷன் என்பது அதை திட்டம், அதை நம்ம செஞ்சாகணும்ன்ட்டு. இந்த டிசையராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய குறைபாடு வரும், அந்த பர்சனாலிட்டி வந்து டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் டிட்டர்மினேஷன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல வித்தியாசமாக இருக்கும். இந்த இதை இரண்டையுமே சரியாக கையாண்டாலே நம்ம இந்தியாவில் இளைஞர்கள் பெரிய சாதனையாளர்களாக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் டிட்டர்மினேஷன் என்ற அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம்னாலே நம்முடைய இளைஞர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னொரு முக்கியமான கருத்து, இவங்க பேசுனதுலேருந்து சாமானிய கிராம பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்களில் திறமைசாலிகளாக மிளிறி கொண்டிருக்கிறார்கள். நான் தற்சமயம் ஒரு புத்தகம் படித்தேன், அதில் கடந்த 100 ஆண்டுகளில் சாதித்தவர்கள் இதில் 20 பேரை கண்டறிச்சிருக்கிறாங்க. அந்த 20 பேர்களுடைய ப்ரொஃபைலாம் பார்த்தா, ஒன்று அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா இருப்பார் அம்மா இருக்க மாட்டாங்க, சில பேர் படிப்பை பாதியில் நிறுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 100 ஆண்டுகளில் அந்த 20 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார், அதில் எழுதியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு உலகம் பூராவும் பேசப்படுகிறது. அதில் 3 பேர் இந்தியர்கள். ஒன்று நம்முடைய தேசப்பிதா மகாத்மா, இரண்டாவது அண்ணல் அம்பேத்கர், மூன்றாவது மதர் திரேசா. இப்போ நாராயணமூர்த்தி இருக்கிறார், அவர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர். ஆனால் அவர் இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு இங்கே முதல் வேலை செய்கிறார். பிறகு மற்றவர்களை மற்றவங்க போய் வெளிநாட்டில் போய் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வெளியே செல்கிறார். ஆனால் அங்கே சென்று அவர் படுகிற அவமானங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன முடிவு பண்ணுகிறார்னா, திறமைசாலிகளும் திறமைகளும் இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், இங்கே வருகிறார். ஒரு 10,000 வைத்துக்கொண்டு நண்பர்களையும் அழைத்து இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனத்தை நிறுவுகிறார். ஆனால் அவர் நிறுவுகிற பொழுது அவர் காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் என்பது நோக்கம் அல்ல. என்னுடைய நாட்டை, என்னுடைய மக்களுடைய திறமை நான் எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்ததனுடைய விளைவாக என்னாச்சுன்னா, இன்னைக்கு இன்ஃபோசிஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டதோடு இல்லாமல் இன்னைக்கு சில பேர் சொன்னது மாதிரி இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் அங்கே பணி செய்வர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. இன்னொன்று உதாரணம், ஒரு பெண் பெங்களூரில் கிரண் மஜூந்தர் அப்படின்னு ஒரு அவங்க இருக்கிறாங்க, பயோகான் என்ற ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே ஆரம்பித்தாங்க.
அவர்கள் எப்படின்னா நம்ம மாணவர்கள் மாதிரியே ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு இன்றைக்கு சென்று அந்த ஆஸ்திரேலியாவில் கொஞ்ச நாள் பணி செய்தார்கள். ஆனால் என்னுடைய நாடு பல வளங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னால என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டாந்து இங்கே வந்து அவர்கள் ஒரு சிறிய நிறுவனத்தை, பயோடெக்னாலஜி நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆரம்பித்ததனுடைய விளைவாக இன்றைக்கி என்னென்னா, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்சுலின் வேக்சின் சப்ளை பண்ணுற நாடு நம்முடைய நாடு. அதனால் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு பெரிய பேரும் நாம் பெற்றிருக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு சாதனை என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். என இறுதியாக அருண் அவர் பற்றி நான் இப்போ சொல்லித்தான் ஆகணும். அவர் வந்து தான் வெற்றி பெற முடியல என்று சொன்னார். ஏன்னா என்னை பொறுத்தவரை அவர் வெற்றி பெற்றிருக்காருனா நான் சொல்லணும். ஏன்னா அவருடைய திறமைகள் எல்லாம் உள்ளடக்கி அதை பல பேருக்கு பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறார்களே, அதான் வெற்றி. இப்படிதான் இன்னைக்கு இந்திய இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். அதே மாதிரி இன்னைக்கு சென்னையில் எடுத்துக்கொண்டால் பாருங்க, பல ஐஏஎஸ் அகாடமி இருக்கிறது. 4 முறை 5 முறை தோற்றவர்கள் அந்த நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு பல பேரை வெற்றியாளர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அதனால் இளைஞர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், பணம் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும், அதன் மூலம் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டாட வேண்டும் நினைத்தால் அது நடக்காது. நம்முடைய நாட்டிற்கும் மக்களுக்கும் என்னைக்கு நீங்கள் பணி செய்ய விரும்புகிறீர்களோ அன்றைக்கு நீங்களும் வெற்றியாளர்களாகிறீர்கள், நீங்களும் வெற்றி கொடி பறக்கணும். அதையும் தாண்டி இந்தியா ஒரு பெரிய வல்லரச நாடாக ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்னங்கோமதி, அங்கன்வாடி மையத்துல இருந்து வெளியே வர என் பையனை தான் அங்க விட்டுட்டு வரேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு மனுஷனோட மூளை அவனோட 6 வயசுலயே 80% வளர்ச்சி அடைஞ்சிருமா. இந்த பருவத்துல குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலயும் சொல்லித்தராங்க. அதோட முட்டை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, இங்க முன்பருவ கல்வியை முடிச்சிட்டு பள்ளிக்கு போற குழந்தைங்க அறிவிலையும் பண்பிலையும் சிறந்து விளங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. சந்தோஷமான விஷயம்தான். நாளைக்கு ஏன் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில நம்ம அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததற்காக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முனைவர் எம் சுஜாதா அவர்கள். அவங்க எத்ராஜ் மகளிர் கல்லூரியில் கடந்த 15 ஆண்டுகளாக பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்றாங்க, இப்ப துறை தலைவராக வேலை பண்றாங்க. சமூக ஆர்வத்தோடு தமிழ் மீது உள்ள அக்கறையோடும் இந்த இளைஞர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு பயிலரங்குகளும் பட்டிமன்றங்களும் செமினார்ஸும் ஒர்க் ஷாப்ஸும் நிறைய தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பொழுதும் எழுச்சியோடும் இளமையோடும் துடிப்போடும் இளைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு பேராசிரியராக இவரை நாம் அறிய முடிகிறது. அவருடைய கருத்துக்கள் உங்களுடைய பார்வைக்காக சொல்லுங்க மேடம். உங்களுடைய சோ இரண்டு தரப்புலையும் பேசுறத கேட்கும் போது என் மனசுக்கு பட்டதை நான் சொல்றேன் சார். ஒரு குழந்தையோட தனித்தன்மையை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருட்டான அறையில் இருக்கிற ஒரு கருப்பு பூனையை தேடுறது போல ரொம்ப கஷ்டமானது. முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும், அதுக்குள்ளதான் அந்த பூனை இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அதை தேடுவதற்கான வழிமுறை என்ன அப்படின்றத அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க, எனக்கு வந்து இந்த என் குழந்தை ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்தாங்கன்னா இந்த வருமானம் வரும், இது வரும், அது ஃபிக்ஸ்டா இருக்கு அவங்களுக்கு, அதை ஒரு சேஃப் ரூட்டா நினைக்கிறாங்க. பட் அப்படி நினைக்கும் போது என்ன, சொசைட்டியும் அப்படி இருக்கு, பியர் ப்ரெஷர் இருக்கு, அதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தையோட உள் மனசுல ஒரு ஆசை இருக்கும், நடனத்துல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்போர்ட்ல இருக்கலாம். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியே சில பேரண்ட்ஸ் வந்து செய்யறதில்லை அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸ்ல போனா இப்ப நம்ம கூட பிடிஏ போறோம், எல்லாத்து நம்மளோட குழந்தைங்க போனா எல்லா இடத்துலயும் படிப்பு தான் பிரதானமா இருக்கு. எத்தனை பிடிஏ மீட்டிங்ல இருந்து எழுந்து உங்களோட குழந்தை 70% வாங்கியிருக்கா, ஆனா அவளுக்கு வந்து ஒரு பேச்சுல நல்லா வருது, அவளுக்கு டிராயிங் நல்லா வருது, இதுல நீங்க ஊக்குவீங்கன்னு சொல்றது இல்ல. ஏன் அவங்க வந்து பி கிரேட் வாங்குறாங்க, ஏன் அவங்க சி கிரேட் வாங்குறாங்க, ஏன் நீங்க ஏ வாங்க வைக்கலன்னு தான் கேக்குறாங்க. அப்ப பேரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ப்ரெஷர் வந்துருது, ஏன் நம்ம வந்து குழந்தைய வந்து இந்த கிரேடு தான் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வருது. படிப்பு அறிவு மட்டுமே அறிவு இல்லை அப்படிங்கறத வந்து பேரண்ட்ஸும் உணரணும், அதே மாதிரி டீச்சர்ஸும் உணரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பசங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டெடிக்கேட்டடா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும்,
ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் 2 hours 3 hours இருந்தாலும் போக போக அவங்க நிறைய அவர்ஸ் வந்து அதை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்கூலோட சப்போர்ட்டு அந்த ஆர்கனைசேஷனோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் சிஸ்டம்ன்றத ஒன்றை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 5 வருஷம் ஒரு டேபிள் டென்னிஸ் போவாங்க, இல்லை 5 வருஷம் ஒரு டென்னிஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மேலே போக போக அந்த லெவல் ஏற ஏற அவங்களுக்கு அதுக்கான ஃபீஸும் இதுவும் அதிகமாகும் போது அருண் மாதிரி இருக்கிறவங்க சொன்னதை வந்து கண்டிப்பாக என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஸ்பான்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயோ இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேலண்ட்டை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுது. இவங்களுமே கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சிந்துக்கள் மாதிரி எத்தனையோ சிந்துக்கள் வந்து நமக்கு வருவாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, இல்லை இல்லை மேடம் எங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. பணம் எப்போ கொடுக்குறாங்க சார்? பணம் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் 10 கோடி 15 கோடி. ஆனால் அவங்க முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்க போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள எவ்வளோ பேர் சொசைட்டியில் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ அந்த பேரண்ட்ஸ் வந்து மன வலிமை வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது சார். எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தள்ளிட்டு வெளியே வரணும். நம்ம வந்து டெஃப் ஃப்ராகோட ஸ்டோரி தெரியும், நமக்கு எல்லா ஸ்டோரியும் எல்லாருக்கும் தெரியும். பட் வாழ்க்கையில் நடைமுறையில் வந்து அன்றாட தேவைகளுக்கே இல்லாதவங்க வந்து இப்போ அந்த விஜயலட்சுமி போன்றவர்கள் விளையாடுறாங்க, ஓடுறாங்க. பட் அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு 15,000 ரூபாய் ஷூ தேவைப்படும்னா அது ஸ்பான்சர் பண்றதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம எல்லாருமே பேசிட்டு ஓ நல்லா ஓடுறாங்க ஒரு கை தட்டிட்டு போறோம். பட் கைத்தட்டல் அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறது இல்லை. கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், ஒரு நிறுவனம் இருக்கணும், இதை கொடுத்தா அந்த குழந்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோன்றதுதான் சார் உண்மையான வெற்றி. கைத்தட்டலுக்காக பேசுறதோ இல்ல ஒரு கொண்டு வரதுனாலயோ யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமே இருக்க போறது இல்லை. இது கை தட்டிதான் ஆகணும். நாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், இந்த தேசம் வந்து ஒரு 130 கோடி மக்களை கொண்டது. திறமைகள் இயற்கை வளங்கள் இல்லாமல் மனித வளம் அதிகமா இருக்கின்ற உலக அளவில் இருக்கிற ஒரே தேசம் அதுதான். நிறைய இளைஞர்களை கொண்ட தேசம் அதுதான். அதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த இளம் திறமைசாலிகள் உண்மையாகவே வந்து ஊக்குவிக்கப்படுகிறார்களா? அதற்கு உண்டான அறிவும் ஞானமும் பெற்றோர்களுக்கு இருக்கிறதா? ஏன்னா இந்த பக்கத்தில் ஒரு நண்பர் சொன்ன மாதிரி நம்ம வந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நாடு, நம்ம பின்தங்கிய நாடு இல்லை, வளர்ந்த நாடும் இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிற நாடு. இந்த வளர்ந்து கொண்டே இருக்கிற நாட்டில் இந்த டிரான்சிஷனில் இந்த சிக்கல்கள்லாம் வர்றது வந்து யதார்த்தம். இப்போ தான் நம்ம பார்க்குறோம் பிரச்சனைகளை. படிப்பை பார்த்தீங்கன்னா கல்வியை கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. அதே மாதிரி கணியனுடைய உபயோகம் உலக அளவிற்கு உண்டான அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்பேஸு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதனால இந்த திறமைசாலிகள் ஊக்குவிக்கப்படுகிறாளா உதாசீனப்படுத்துகிறாளா, ரெண்டு வகையில பார்வைகள் இருந்தால் கூட ஊக்குவிக்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோள். அது பெற்றோர்களிடம் ஆரம்பிக்க வேண்டும், ஆசிரியரிடம் தொடர வேண்டும், சமூகம் பின்பற்ற வேண்டும். தன்னிடம் உள்ள திறமைகள் இருக்குதா இல்லையா என்பது தொடர்ந்து பறைசாற்றி கொண்டிருப்பது, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய கடமையும் இந்த திறமை பெற்ற இளைஞர்களுக்கு இருக்கிறது. விநாயகர்களே, இன்றைய கருத்துக்களம் உங்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு அர்த்தமுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம். யாரும் இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல அவங்களோட பேரை பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்படி பதிவு பண்ணிருக்கிறது மூலமா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், ரணஜன்னி தடுப்பூசி, இரும்பு சத்து மாத்திரைகள்னு எல்லா விதமான கர்ப்பகால பராமரிப்பு சேவைகளும் அளிக்கப்படுது.
குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் சத்தான இணை உணவும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதோட அரசாங்கம் கொடுக்கிற பிரசவ கால உதவி தொகையும் இவங்களுக்கு கிடைக்கும். உடனடியா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் பேரை பதிவு பண்ணிக்கங்க. கருத்துக்களம் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு.